ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ஃபேமிலி பிளாக். நீங்கள் என்னுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற பெல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற நோட்டிஃபிகேஷன் ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லீவு விட்டு 10 டேஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பசங்கள்லாம் எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்கம்மான் சொல்லிகிட்டே இருந்தாங்க. பசங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லீவு மட்டும் சீக்கிரம் ஓடிடுது. அம்மா லீவ் போய்கிட்டே இருக்குமா, எங்கேயாவது கூப்பிட்டு போங்க, போர் அடிக்கு அப்படின்னாங்க. சரி எங்கேயாவது கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சா அவங்க அப்பாவுக்கு வந்து வேலை ரொம்ப பிஸியாக இருக்குது. அதான் நம்மளுக்கு வந்து பசங்களுக்கு லீவு கிடைச்சா அவங்களுக்கு வேலை பிஸியாக இருக்கும், அவங்க கொஞ்சம் ஃப்ரீ ஆகிற நேரம் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ஸ்கூல் இருக்கும். எங்கடா பசங்களை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அக்கா கால் பண்ணி திருச்செந்தூர் போகலாமா அப்படின்னா ஹஸ்பண்ட்டை சரி போயிட்டு வரலாமா அப்படின்ட்டு கேட்டேன். அவங்க வந்து சரி ஓகே, ஒன் டே ட்ரிப் தானே, போயிட்டு நம்ம உடனே வந்துடலாம்ல அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு ஸ்பீடாக எல்லாருமே கிளம்பிட்டோம். இப்போ வந்து அக்கா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கேருந்து தான் நாங்கள் அப்படி கிளம்ப போகிறோம். நாங்கள் வரும்போதே அக்கா பசங்க வந்து எங்கே வரீங்க சித்தின்னு கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நாங்கள் வரோம்னு சொன்னோடனே கூப்பிட்றதுக்கு ரோட்டுக்கே வந்துட்டாங்க. காலையிலே டிஃபன் வந்து அக்கா எதுவுமே செய்யாத நான் ரெடி பண்ணி வைக்கிறேன் இங்கே வா அப்படின்ட்டா. ஏன்னா நம்மளுக்கு அங்கேயே டைம் ஆயிரும், அதுக்கப்புறம் நீ செஞ்சு சாப்பிட்டு கிளம்பி வரணும்னா டைம் ஆயிரும் அப்படின்னா. இப்போ காலையில டிஃபன் பார்த்தீங்கன்னா இட்லி சாம்பார் சட்னி வடை சாப்பிட்டுட்டு இனிமே இங்கே இருந்து அம்மாவை கூட்டிட்டு அப்படி கிளம்ப வேண்டியதுதான். நம்ம வீடியோ வந்து ரெகுலரா பாக்குறவங்க வந்து இந்த பர்ஸ் இந்த காசு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோல போட்டிருந்தேன், அம்மா வந்து கோயிலுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு சேர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னு. நான் தான் ஃபர்ஸ்ட் வேளாங்கண்ணி போகணும் அப்படின்ட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி அக்கா வந்து திருச்செந்தூர் போகணும் அப்படின்ட்டு முந்திட்டா. சரி எந்த கோயிலுக்கு போனாலும் காணிக்க போகணும் அப்படின்னு அம்மா சேர்த்து வச்சிருந்தாங்க. இப்போ அதை தான் எடுத்து கொண்டு போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் போகிற வழியிலே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சூப்பரான பிளேஸ்லாம் இருந்துச்சு. நம்ம வந்து ரொம்ப லாங்காக போயிட்டு ஒவ்வொரு பிளேஸும் பார்க்கறதுக்கு நம்ம ஊரையே சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா நல்ல அழகான இடங்கள் இருக்குது. அதான் போகிற வழியிலே ஒவ்வொரு இடமா நின்று நின்று பசங்களுக்கு காமிச்சு கூட்டிகிட்டு போய்கிட்டு இருந்தோம். நம்ம வந்து வெளியூர் போய் ரொம்ப லாங்காக போய் தான் பார்க்கணும்னு இல்லை, நம்ம ஊர்லேயே பார்க்குறதுக்கு நிறையா இடங்கள் இருக்க தான் செய்யுது. இந்த இடம் பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்குது. நீங்கள் வியூ பாயிண்ட்டு அப்படி பாருங்கள். இந்த வெளிநாடுகள்லாம் நம்மளுக்கு வந்து சாங் ஷூட் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி பிளேஸ் மாதிரியே இருக்குது. நான் என்னமோ நினைக்கிறேன் வெளிநாடுன்னு சொல்லி நம்ம ஊரில் தான் சுற்றி சுற்றி பாட்டு எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வேலை டைமில் என்னோட ஹஸ்பண்ட் வந்து வெளியில் வந்தாலே அவங்களுக்கு கால் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அவங்க தான் எல்லா வேலையுமே மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து வெளியில் வரும்போது அவங்களால ஃப்ரீயாகவே இருக்க முடியாது, கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சரி ஓகே இவங்க தான் அப்படி இருக்காங்கன்னு பார்த்தா எங்கள் அத்தானுக்கு அடுத்து கால் வந்துருச்சு. இந்த ஜென்ஸை பொறுத்தளவில் அப்படி தான், அவங்க ஃப்ரீயாகவே வெளியில் வரவே முடியாது வேலை டைமில். இவங்க ரெண்டு பேரும் பண்ற அநியாயத்தை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வெளியில கூட்டிட்டு போறோம்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு அவங்க பாட்டுல வேலை விஷயமா ரெண்டு பேரும் நின்னு போன் பேசிட்டு இருக்காங்க. செஞ்சீங்கவா பூனை புலங்க காமிக்கிறேன். இதுதான் பூனை புலங்க வாடா, ஆனா பழம் இல்ல காய். பூனை மாதிரி இப்படி அதை உட நினைக்கிறேன். ஓமனம் எப்படி வருவாங்க?
என்ன வாங்கிட்டு இருக்கீங்க? பெட்டி கடையில கேக் கிடைக்குமா? போகிற வழியில் இது ஐயனார் கோயில். நாங்கள் அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த பிளேஸ் போகலாம் அப்படின்ட்டு போனோம். போகும்போது கார் நின்றுச்சு. எங்கே நிப்பாட்றீங்க அப்படின்னா, அந்த பிளேஸ் நல்லா இருக்குல்ல அப்படின்னாங்க. இதுக்கு மேலே ஒரு இடத்துலையும் இறங்கிறாதீங்க, பயங்கரமாக வெயில் இருக்குது அப்படின்னோடனே மூவ் ஆயிட்டாங்க. ஆனால் அந்த பிளேஸை வந்து நான் உங்கள்கிட்ட காமிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன். அந்த ரெண்டு சைடும் மரங்கள் பாருங்கள், சூப்பராக இருக்குது. அந்த கலரே வந்து ஒரு, அதாவது ஒயிட்னஸும் இல்லாமல் ஆஷ் கலரும் இல்லாமல் அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. உங்களுக்கு இதில் கிளியராக தெரியுதான்னு தெரில. நீங்கள் வந்து நம்ம ஊர் சைடாக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடங்கள்லாம் போய் சுற்றி பாருங்கள், உண்மையாகவுமே சூப்பராக இருக்குது. என்ன, நம்ம இந்த கிளைமேட்டுக்கு வந்து இங்கே போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு தேரிக்காடு போகிறது கஷ்டமாக இருக்கும். மற்றபடி கூலாக இருக்கிற டைமில் போங்க, சூப்பராக இருக்கும். இந்த இடத்தெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து நாங்கள் வந்திருக்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வன திருப்பதி கோயில். இதுவுமே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அதாவது இந்த ஊரில் இருக்கிறவங்களும் பார்த்துருப்பீங்க, வெளியூர்லேருந்து இங்கே வந்திருப்பீங்க. ஆனால் நான் வர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். காலை கழுவிட்டு போகணுமோ? எடைக்கு எடை வைப்பாங்களாதா? இவங்க யாரு? சரவணபன் ஹோட்டல் இருக்காருல்ல, ஆமா, முதலாளியோட அம்மாவும் அப்பாவும். அம்மாவும் அப்பாவும் ராஜகோபாலன் சேர்ந்து அவங்க அம்மா அப்பாவும். சரி சரி, அப்ப இந்த கோயில் அவங்களோட தான். அந்த பின்னாடி ஒரு பிங்க் மாதிரி, அந்த ப்ளூ எல்லாம் அழகா இருக்கு. பெரியமா இந்த பேக் வாங்குற பாரு, பிடிச்சிருக்கான்னு பாரு. எந்த பேக் பிடிச்சிருக்குன்னு பாருப்போ. நாய்க்குட்டி மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு, அழகா இருக்குல்ல. அனு போட்டாச்சு, அதுக்குள்ள என்ன வச்சிருக்கீங்க? என்ன வேற வச்சு? அனுக்கு அது இல்லை. அனு சவுருலடி, சூப்பரா இருக்குல்ல. அது அண்ணங்குள்ளதா? செவரில் பண்ணு, கீழே இறக்கிமா. இல்ல செவரில் அடியில. கரெக்டா விழணும், மூணுமே போயிடணும் அங்க சென்றதுக்குள்ள. சூப்பர் அனு, மூணுமே சேர்த்துட்டியா, வெரி குட். தர்மசாலி தானும் காமி, சூப்பர். வனத்திருப்பதி கோயிலேருந்து நாங்கள் கிளம்பும் போதே மதியானம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம திருச்செந்தூர் போகும்போது லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே லஞ்ச் முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு இப்போ திருச்செந்தூருக்கு வந்துட்டோம். ஆனால் வெயில் வந்து பயங்கரம் ஃப்ரெண்ட்ஸ்.
கோயில்ல போய் அக்கா அத்தா அம்மா எல்லாருமே போய் கும்பிட்டுட்டு வந்தாங்க. அது வரைக்கும் பசங்க வந்து கிளி ஜோசியம் பார்க்கணும் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாக்க வச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அங்க இருந்து மணப்பாடு போயிருந்தோம். அங்க பசங்க வந்து நல்லா குளிச்சு ஜாலியா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு, சரி ஓகே டின்னர் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நீ விளையாடலையா? பாய் 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 பாய்.